அரசு அலுவலர்கள் ஆசிரியருடைய மேம்பாட்டிற்காக 1920 ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் என்ற பேரமைப்பு. அதனுடைய 100 துவக்க விழாவை இன்றைக்கு நாங்கள் சேலம் மாநகரிலே பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து துவக்க விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருக்கின்றோம். தமிழகம் முழுக்க சுமார் 5000 மேற்பட்ட சங்க ஊர் பிரதிநிதிகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு 58 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். குறிப்பாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும், 21 மாத ஊதிய குழு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கப்பட வேண்டும், ஒரு நபர் குழு அறிக்கையினுடைய முடிவுகளை அறிவித்து அனைத்து ஊதிய முரண்பாடுகளையும் நீக்கப்பட வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு வைத்திருக்கின்றோம். 58 கோரிக்கைகள் என்பது எங்களுடைய 58 மாநில மாநாட்டை எதிர்நோக்கி இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை அழைத்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த ஓய்வூதியம் என்பது எங்களுக்கு அளிக்கப்படுகின்ற பிச்சை அல்ல, அது எங்களுடைய உரிமை. அது எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் அதை பெற்றே தீர்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் இறங்குவோம். முதற்கட்ட நடவடிக்கையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று அன்போடு உங்கள் மூலம் நான் இந்த கோரிக்கையை அவரிடத்தை வைக்கின்றேன். ரா சண்முகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மத்திய மாநில தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்து இந்த கோரிக்கை மனு அளிப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒன்றிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அனைத்து தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி இதன் தொடர்பாக ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கை சென்னையிலே நடத்தி பாரத பிரதமர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக வலியுறுத்தல் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது.